நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மந்திரம் என்பதன் கீழ் வருமா? ஆகவே குளித்து விட்டுத்தான் சொல்ல வேண்டுமா? எனக்கு தோன்றின போது நாம் சொல்லலாமா? ராமாயண புத்தகத்தை கதை புத்தகம் வாசிக்கிறா போலே கேஷுவலாக படிக்கலாமா? இதற்கெல்லாம் ஏன் நிர்பந்தம் ஏற்படுத்தி வைக்க வேண்டும்? எல்லாரும் படித்து எல்லாரும் விருப்பத்தோடு இருக்க வேண்டுமானால் எப்படியும் படிக்கலாமே என்று ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருந்தார். நாமங்கள் நாமங்களாகத்தான் இருக்கும். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, அதன் தொகுப்பு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு தான் அதை சொல்லுவார்கள், மந்திரம்னு சொல்லுவதில்லை. ஆனால் நாமாவளியாக அதையே ஓம் நமஹா என்பது சேர்த்தோமானால் அது மந்திரமாகிறது. அந்த மந்திரத்தின் தொகுப்பு ஆவளி என்ன அர்ச்சனையின் போது பயன்படுத்தப்படும். அதனால் மந்திரத்துக்குண்டான நிர்பந்தங்கள் நாமங்களுக்கு இல்லை, சொல்லலாம். ஆனால் சஹஸ்ரநாமம் மகாபாரதத்தின் ஒரு பகுதி. பாரதம் பஞ்சமோ வேதா, பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லுவர். ஐந்தாவது வேதமாக கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் அதற்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. பிரதானமந்திரி உள்ளார், முக்கியமந்திரி இருக்கிறார், அவருக்கு பாதுகாவல் வளையம். அது நம் நாட்டில் அப்படி பார்க்கிறோம், ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது, ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதை நாம் இதென்ன இவ்வளவு கட்டுப்பாடு என்று பார்க்க முடியாது. அவர் வீதியிலே எல்லாரும் பார்க்க நம்மோடு ஒருத்தராக நடந்து போக முடியாது, அவருக்குரிய கட்டுப்பாடுகளோடு தான் செல்ல முடியும். அவருடைய பாதுகாப்பு கருதி, அவருடைய மதிப்பு கருதி அது செய்யப்படுகிறது. அதை நாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன் தடுக்க வேண்டும்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதே போலத்தான் வேதங்களோ மகாபாரதமோ அதன் மதிப்பு கருதி குளித்து விட்டு சொல்ல வேண்டும், அமர்ந்து சொல்ல வேண்டும், எவ்வப்போதும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் அதற்கு விதித்திருக்கிறார்கள். கேஷுவல் ரீடிங் என்று சொன்னீர்கள், எனக்கு அர்த்தம் புரியவில்லை. கேஷுவல் ரீடிங் கதை புத்தகத்துக்கு செய்வோம். ஏன்? நம்முடைய நான் டீடைல் புஸ்தகத்தை கூட செய்வோம். அல்ஜீப்ரா கால்குலஸை கேஷுவல் ரீடிங்காக படுத்துக்கொண்டு படிக்க முடியாது. கணக்கு போட்டுத்தான் பார்க்க வேண்டும், மேசையில் உட்கார்ந்துதான் செய்ய முடியும், மனப்பாடம் செய்ய முடியாது. ஏதோ தமிழ் கதைகள், இங்கிலீஷ் கதைகள் அப்படின்னு, இங்கிலீஷ் பேப்பர் டூ, தமிழ் பேப்பர் ஒன், அதை வேணும்னா கொஞ்சம் கேஷுவலாக படிக்கலாம். அதுவே தமிழ் பேப்பர் டூ இலக்கணத்தை கேஷுவலாக படிக்க முடியாது. அப்ப இதிலேயே கேஷுவல்ங்கிறது முடியாத போது இங்கே மகாபாரதத்தில் இருக்கிறது அப்படி செய்ய முடியுமா? அடுத்த கேள்வி என்ன வரும்? பகவான் அனைவருக்கும் எளியவராயிற்றே, அப்ப கேஷுவலாகத்தான் இருக்க வேண்டும். இருப்பார். அந்த அளவுக்கு அவரையே நினைத்துக் கொண்டு பக்தியில் தோய்ந்திருந்தோமானால் நம்ம நினைக்கவே முடியாத கேஷுவலாக அவர் நம்மோடு இருப்பார். அப்படித்தான் ஆழ்வார்களோடு இருந்தார். அது நமக்கு சாத்தியம் இல்லை. நாம் அப்படி இல்லை. நாம் கொடுப்பதே சிறிது நேரம். அந்த சிறிது நேரத்துக்குள் அதற்குண்டான மதிப்பு மரியாதையை கொடுத்து அதன்படிக்கு மரபு மாறாமல் செய்வதே நலம். இது நான் சொல்லுவதற்காக நாமங்கள் உள்ளத்தில் மற்ற சமயத்தில் தோன்றக்கூடாது என்று சொல்லவே இல்லை. எப்போதும் சொல்லலாம். உட்கார்ந்தால், முட்டி வலித்தால், கழுத்து வலித்தால் கேசவா, நாராயணா, விஷ்ணு, பகவான் சொல்லிக் கொள்ளலாம். அது யாரும் தடுக்கவில்லை. அது அம்மா என்று கூப்பிடுவதற்கு நேரம் காலமும் நிர்பந்தமா வேண்டும்? அவ்வளவு நெருக்கம்தான். ஆனால் ஆயிரம் நாமம் வேதவியாசர் எழுதினது, பீஷ்மர் தொகுத்தது, கண்ணனை அமர்ந்து கேட்டது, அதற்கு இன்ன பலம் கிடைக்கப் போகிறது, அது அத்தனையும் இருந்தால் அதற்குரிய மரபு மாறாமல் தான் சொல்ல வேண்டும். நாம் ஒன்னை ஏதோ படிக்கிறோம் அப்படின்னா எந்த பயனை கருதி இல்லை, பொழுதுபோக்குவதற்காக படிக்கிறோம். சஹஸ்ரநாமத்தை சிறந்த பொழுதுபோக்காக படிக்கலாம்.
ஆனால் அதற்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது வைகுந்தத்தையே. அப்படி ஒன்று நமக்கு கொடுக்கும் நினைக்கும் போதே எப்படி வெறுமனே படிக்க தோணும்? குளித்து விட்டோ, நெத்தியிலே அவரவர் மத சின்னத்தை இட்டுக்கொண்டோ, அதற்குரிய ஆடை உடுத்துக்கொண்டோ, பெருமாள் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து கோலம் போட்டு அமர்ந்து வணங்கிவிட்டு சொல்லுவதோ, அதற்கென்று இருப்பது மதிப்பு, அன்பு கலந்த மதிப்பு. அதைத்தான் நாம தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வோம். பகவத்கீதைக்கும் அதை போல உண்டு. வேற சில ஆழ்வார் பிரபந்தங்களே இருக்கட்டும், தமிழ் பிரபந்தங்கள் தான் இருந்தாலும் அதை மற்ற புத்தகங்களை படிப்பதைப் போல் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. படுத்துக்கொண்டு படிக்கலாமா? செய்யக்கூடாது. அது இதே முதுகே முடியாதவர் படுத்துக் கொண்டிருக்கிறார், படிக்கலாம். கால கீழே வைக்க முடியாதவர் படுத்துக் கொண்டிருக்கிறார், படிக்கலாம். ஆனால் நன்கு நடக்க முடியும் எனக்குன்னால் கண்டிப்பாக படுத்துக்கொண்டு படிப்ப கூடாது. அதுதான் ஆழ்வாருக்கு நாம் கொடுக்கும் மதிப்பு. இந்த முறைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்து சொல்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.